வணக்கம். NMDC அப்படின்னா நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இயங்கப்படக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் தான். இதில் சில வேலைவாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதலாவது வேலைவாய்ப்பு ஃபீல்டு அட்டண்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸில் வேலைவாய்ப்பு இருக்குது, அதாவது பிஐஓஎம் கிரண்டல் காம்ப்ளெக்ஸ் அண்ட் தென் பிஐஓஎம் பேச்சுலி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ்லையும் வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கான கல்வித் தகுதி வந்து மிடில் பாஸ் அல்லது ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து மெயின்டெனன்ஸ் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கலுக்கு 76 வேகன்சி கிரண்டல் காம்ப்ளெக்ஸ்லையும், 72 வேலைவாய்ப்பு பேச்சுலி காம்ப்ளெக்ஸ்லையும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஐடிஐ வந்து வெல்டிங் அல்லது ஃபிட்டர் அல்லது மெஷினிஸ்ட் அல்லது மோட்டார் மெக்கானிக் அல்லது டீசல் மெக்கானிக் அல்லது ஆட்டோ எலக்ட்ரீஷியனில் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெயின்டெனன்ஸ் அசிஸ்டன்ட் வந்து எலக்ட்ரிக்கலில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதாவது ஐடிஐ எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் முடிச்சிருக்கணும். உங்களுக்கும் சில வேலைவாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கு, அதையும் இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். எந்தெந்த காம்ப்ளெக்ஸில் எவ்வளோ வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து பிளாஸ்டர் GR2 அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்கு சில வேலைவாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கு, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன கல்வி தகுதி கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா மெட்ரிக் அல்லது ஐடிஐ வந்து பிளாஸ்டரில் அல்லது மைனிங் மேட்டில் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டும் இருக்கணும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 வருஷம் வேணும், பிளாஸ்டிங் ஆப்ரேஷன்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து எம்சிஏ கிரேட் 3 அப்படிங்கிற இந்த வேலைவாய்ப்புக்கு கிரண்டல் காம்ப்ளெக்ஸில் மட்டும் 9 வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு, பேச்சுலி காம்ப்ளெக்ஸில் வேலைவாய்ப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்து ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இப்போ வந்து திரையில் கிரண்டல் காம்ப்ளெக்ஸில் வகுப்பு வாரியான வேகன்சிஸ் எவ்வளவு இருக்கு, ஒவ்வொரு வேகன்சிக்கும் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு. எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் அன்ரிசர்வ் மக்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து அதே போல் பிஐஓஎம் பேச்சுலி காம்ப்ளெக்ஸில் எவ்வளோ இருக்கு ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் திரையில் பாஸ் பண்ணி வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்பு எல்லாத்துக்குமே விண்ணப்பிங்க. உங்களுக்கான ஊதியம் எவ்வளவு அப்படின்னா முதல் 3 வேலைவாய்ப்புக்கும் 18,000-18,500 வரைக்கும் இருக்கும். அதே போல் அடுத்த 2 அதாவது 4 மற்றும் 5 வேலைவாய்ப்புக்கு 19,000-19,500 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு வந்து 18-30 இருந்தால் நீங்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம். நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன் மோட் அஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் மோட் ரெண்டுலையுமே விண்ணப்பிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்லேயே விண்ணப்பிச்சுக்கோங்க. ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கும் போது மேபி அந்த அப்ளிகேஷன் போய் சேரல அப்படின்னா உங்களுக்கான வேலை கிடைப்பதற்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிறது என்னன்னா ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கோங்க. இப்போ திரையில் வந்துட்டு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் கெரியர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள போனீங்க அப்படின்னா விண்ணப்பிச்சிக்கலாம். 11 மார்ச்லேருந்து 31 மார்ச் வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இமெயில் ஐடி இப்போ திரையில் இருக்குது. ஒர்க்கிங் டேஸில் காலையில் 10 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் நீங்கள் மெயில் பண்ணி கூட உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறதும் இப்போ திரையில் இருக்குது, அதாவது 150 ரூபாய் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே உங்களுடைய ஃபீஸை பே பண்ணிட்டு விண்ணப்பிச்சிக்கலாம். ஃபீல்டு அட்டண்டன்ட் ட்ரைனிக்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் தென் ஃபிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். மற்ற 4 வேலைவாய்ப்புக்குமே ரிட்டன் டெஸ்ட் அண்ட் தென் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் உங்களுக்கான குவஸ்டின் செட் பண்ணுவாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கான டைமிங் எவ்வளவு அப்படிங்கிறதும் எவ்வளோ மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் இப்போ திரையில் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபீல்டு அட்டண்டன்ட்க்கு என்ன சிலபஸ் அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் 70 மதிப்பெண்ணுக்கும் நியூமெரிக்கல் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி 30 மதிப்பெண்ணுக்கும் வைக்கப்படும். அடுத்து மீதம் இருக்கக்கூடிய 4 வேலைவாய்ப்புக்குமே ஸ்பெசிஃபிக் ட்ரேட் ரிலேட்டடாக 30 மதிப்பெண்ணுக்கு டெஸ்ட் வைக்கப்படும். அதன் பிறகு ஜென்ரல் நாலேஜுக்கு 70 மதிப்பெண்ணும் நியூமெரிக்கல் அண்ட் ரீசனிங் எபிலிட்டிக்கு 30 மதிப்பெண்ணுக்கும் டெஸ்ட் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் இந்த PDF ஃபைல் நம்முடைய டெலகிராம் குரூப்பில் இருக்கும், அதன் மூலியமாக டவுன்லோட் பண்ணி தெளிவாக படித்து பார்த்துட்டு அதன் பிறகு விண்ணப்பிங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மீண்டும் இது விடைபெறுவது உங்கள் பூவரசன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாது, கண்டிப்பாக உங்களுக்கான பணி இந்த துறையில் காத்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில் விண்ணப்பிங்க.